அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் தவிர்த்துக்கலாம், எந்த இறை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரி பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கார். இவ்வளவு நாட்களாக 11 இருந்த 3 கிரகங்கள் இப்போ 12 வீட்டுக்கு வராங்க. 12 விரயஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இந்த இடத்துக்கு வரதுனால உங்களுடைய விரயங்கள்ங்கிறது சற்று அதிகரிக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கவனிச்சு செய்ய பாருங்க. கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா பேசணும். நம்ம ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா யோசிச்சு பேசணும். நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். கடந்த மாதங்கள்லையும் சரி, கடந்த காலங்கள்லையும் சரி, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தியிருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி, மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக உபயோகப்படுத்திக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதம் பிஸ்னஸ்லையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, ஆர்வத்தை செலுத்தினா வெற்றி உண்டு. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிமுறையாக செய்யக்கூடிய பிஸ்னஸில் நீங்கள் கால் பதிக்கணும், நல்ல லெவலில் போகணும் அப்படின்னா உங்களுடைய ஈடுபாடை அதிகப்படுத்தணும். அடுத்தவங்க சொல்கிறதையும் நம்பி எந்த விஷயத்துலையும் நீங்கள் இறங்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய அக்கறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஈடுபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள்ங்கிறது படிப்படியாக உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாட்களாக நீங்கள் செல்ல நினைத்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை யார்கிட்டயே சொல்கிறதுங்கிற எண்ணம் மறைந்து குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மார்கழி மாதத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை இந்த மார்கழி மாதம் கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போது, நிறைய பேருக்கு திருமண யோகம் கிடைக்க போது, நிறைய பேர் வந்து வெளியிடங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரப்போறீங்க. வெற்றி மேலே வெற்றி எதுலையும் உங்களுக்கு கிடைக்க போது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்க போது. புதுசாக இடம் வாங்கறதுக்கோ, புதுசாக மனை வாங்கறதுக்கோ, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கோ ஏற்ற காலம் இது. பணம் சேமித்து வைக்கிறதுக்கும் சரியான காலகட்டம் இது. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக புதுசாக நீங்கள் அமௌண்ட் போட்டு பெருசாக வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சா அதுக்கான நேரம் இது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உகந்த காலம் இது கிடையாது. அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளை செய்கிறதுக்கு சரியான நேரம் இது. யாரை நம்பியுமே நீங்கள் செயல்படாமல் தனித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் இருக்கும் கோச்சார அமைப்பு சாதகமாக இருக்கு உங்களுக்கு. மருத்துவ பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு குறையும். மருத்துவ செலவுகளெல்லாம் குறையும். உடல் வலிமைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய கடன் சுமை கொஞ்சம் குறையும். தாய் வழி சொந்தத்தினால பல நன்மைகள் ஈடேறும். அம்மாவோட அதிக நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறையும். உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் குறையும். நீண்ட நாள் செல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், இறைவன் அருளால் வெற்றிகரமாக முடியக்கூடிய மாதம் இது. பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். செலவை கட்டுக்குள்ளே வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா 12 கிரகங்கள் இருக்கிறதுனால நம்ம யோசிக்கும் விஷயங்கள் தப்பாக கொண்டு போய் முடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பணம் சேர்க்கணும்னு நினச்சா விரயமாகும். நம்ம ஒரு விஷயத்த பேசலாம்னு தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் பல நெகட்டிவ்ஸுங்கிறது உருவாகும். இந்த 12 மட்டும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது.
லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறதும் ஒரு சின்ன மைனஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான், நான்கில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மன நிம்மதியை ஓரளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்காத ஒரு முக்கியமான சர்ப்ரைஸான ஒரு பர்சன் உங்கள் கிட்டே பேச வருவாங்க. புதிய நட்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல், பொருளாதாரம், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, காவல்துறையில் இருக்கவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு, ஆசிரிய துறை, பத்திரிகை துறைகளில் இருக்கும் எந்த துறையாக இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு சற்று உயர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய உயர்வுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது, சற்று உயர்வு கிடைக்கும் அவ்வளோதான். இந்த மாதம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று ஏமாற்றம் தரலாமே தவிர இல்லாமலே போயிடாது. அதனால் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மன திருப்தியோடு இருக்கும். ஏன்னா இந்த மாதம் முடிஞ்சிட்டா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனிங்கிறது முடிஞ்சிடும். 2.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அது ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஒரு மாதம் மட்டும் முடிஞ்சிட்டா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வலைகளிலிருந்தும் நீங்கள் வந்து விடுபட்டு, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இந்த மாதம் இட மாறுதல்களை தவிர்த்துக்க பாருங்கள். இந்த மாதத்தில் வீடு மாற்றம் பண்ணாதீங்க, தொழில் மாற்றம் பண்ணாதீங்க, புதிய பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இட மாறுதலும் சரி, தொழில் மாறுதலும் சரி, புதிய உத்தியோகமும் சரி, புதிய உத்வேகத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும். நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தை மனமகிழ்ச்சியான மாதமாக மாற்ற உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் தான். சதுர்த்தியோ சங்கடார சதுர்த்தியோ 2 நாட்களில் ஒரு நாளில் விநாயகர் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அருகம்புல் மட்டும் வச்சு நீங்கள் வந்து விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நினைக்காத அனைத்து சந்தோஷங்களையும் உங்களுக்கு விநாயக பெருமான் கொடுப்பார். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.